சாணி வாட வருதுடா. ஆமாண்ணா சாணி வருது. எதையும் வருதுண்ணா, எதுவும் இருக்க போகுது. இந்த யானைகளும் வந்துட போகுதுண்ணா. இந்த ஒரு முக்கியமான தருணத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீடியோல இருந்து ரேவல்ஃபுல்ல சீசன் 4 ஆரம்பிக்குது. சீசன் 4 ஓட முதல் வீடியோவே போன கட்டு பங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய வீடியோஸா சீசன் 4ல பாப்பீங்க. ஓட கட்டு பங்களா. நிறைய வண்டி ஹீல்ஸ்ல ஏறிட்டு இருக்கு. இப்பதான் ஹீல்ஸ்ல ஏறிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே கீழே அவ்வளோ வீடு குட்டி குட்டியா தெரியுது. அங்க பாருங்க, இதுல போய் தான் போன கட்டு பங்களா போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற முடியல இந்த லாரியால. ஆமா ரொம்ப ஏறணும்டா. போனக்காட்டு பங்களாவே 1500 ஃபீட் மேல இருக்கு. போனக்காட்டு பங்களாவை நோக்கி பயணத்தை தொடருவோம். வெளியா வர போறோமா? உள்ள அங்க யார் இருப்பாங்க என்னன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. யானை வேற இருக்குன்னு யானை, அதான் யானை வாட சாணி வாட வருது. ஆனா இந்த ஹில்ஸ் நாங்க போற டிராவல் இந்த நிமிஷத்துல இருந்து சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். இங்க இருந்தே நம்ம விளாக் எடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படியா எனக்கு ஒன்னே ஒண்ணுதானா, நம்ம வீட்டுக்கு சேஃப்டியா திரும்பி வந்தோம்னா. வீச ஆரம்பிக்குது கைஸ். இப்பதான் அங்கங்க லைட்டா KL நம்பர் பிளேட் போட்ட வண்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. மலையாள வாசனை அடிக்க ஆரம்பிக்குது. எங்க வரல, உனக்கு சளி பிடிச்சிருக்குடா. இங்க பாரு கைஸ், தமிழ் மலையாளம் இங்கிலீஷ் மூணு எழுதிருக்காங்க. 90 டீ தான் குடிக்க போறோம். சலாம் ராக்கி பாய். சலாம் ராக்கி பாய். எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இருவா இல்ல பில்லா. சுவையான போலி. கைஸ் திடீர்னு ஹீல்ஸ் ஏறிட்டு இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஹீல்ஸ் ஏறிட்டு இருக்கோம். அப்போ சம்மந்தமே இல்லாம ஹீல்ஸ் வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்க. What is this? Oh my god. So
இப்ப எங்களோட பிளான் என்னன்னா, இது ஒரு ஹீல்ஸ், இந்த ஹீல்ஸ தாண்டினா சிட்டி வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்க ஒரு இடத்துல போய் லாட்ஜ் எடுத்து ரூம் போட்டு இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு காலையில தான் போனகாட் பங்களா போக போறோம். பகல்ல போய் போனகாட் பங்களா பார்த்துட்டு அதோட ஹிட்டன் ஹிஸ்டரி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நைட் வருவோம், நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். இதுக்கு ஏதோ நான் பார்த்துட்டா பின்னாடி இப்போ ஆமா பச்சை கலர் அது சவுண்ட் கேட்டு தான் நான் திரும்பினேன். மிருகம் வந்துருச்சதோ மிருகம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, காருக்குள்ள இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கு. ஐயோண்ணா யானைங்கிற வந்து என்ன பண்ணுறது, கடிச்சிருந்தாமல எட்ரா வண்டி கார் எடு, ரன்னிங்லேயே பேசிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கைஸ் நாங்கள் ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டு உங்ககிட்ட நான் கண்டினியூ பண்ணுறேன். சொல்லியிருந்தில்ல போய் பேசலாம், ரூம்ல போய் பேசலாம். கிளம்பு. இந்த ஹில்ஸ் முடிற மாதிரியே தெரியல. அவர் கணக்குல ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மணி 11:30 மணி ஆச்சு. இன்னும் நாங்க இந்த ஹில்ஸுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். இங்க இருக்கிற இந்த மரத்தை பாருங்க, எவ்வளவு கொடூரமா இருக்கு. ஹீல்ஸ் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அதுக்கு மேலே வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஹீல்ஸில் போயிட்டே இருக்கோம், எனக்கு வேறு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அங்கிட்டு போனால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல்ஸ் கிடைக்குமான்னு கூட தெரில, சாப்பிட்றதுக்கே ஹோட்டல் இருக்குமான்னு தெரிலாம். வலிக்கிறேன், நீயே முற்றாடி. நான் எவ்வளோ நான் எப்படியோ போயிட்டு இருக்கிறது, எப்போ தான் வரும். ஏதோ ஒரு நடு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாண்ணா, வியடான சவுண்டு, வியடான வண்டி. அப்பப்போ காட்டுக்குள்ளே நடு நடு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அபண்டன் வீடு பக்கத்தில் வந்து நிற்கிறோம். ஆமாம், இங்கே ஒரு அபண்டன் ஹவுஸ் வேறு இருக்குது கைஸ். அங்கே பாரு, அங்கே பண்ணி பண்ணி காட்டு பண்ணினாது. காட்டு பண்ணியது, நீ அட்டாக் பண்ணியிருந்தாது. நீ எதுக்கு அங்கிட்டு போகிற? போல வந்துச்சுன்னா நம்ம இருக்கிறத பார்த்துட்டு. இந்த சைடு டிரைவ் பண்றவங்களாம் ஈஸியா ஓட்டிட்டு இருக்காங்க, ஜாலியா. ஒத்த கையில போன் பேசிட்டு அசால்ட்டா போறாரு. நான் கையெல்லாம் வலி எடுத்துருச்சு. இந்த சைடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஹீல்ஸ் ஓட்டுறதுனால அப்படி இருக்கு. இதுக்கப்புறம் நான் டிரைவ் பண்ண போறேன். இப்போ ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி சாப்பிட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாதான் அந்த போனக்காட்டு பங்களா இருக்குல்ல அந்த மலை மேலே. பர்டிகுலராக அந்த மலை மேலே ஏறுறதுக்கு 6:30 மணிக்கு மேலே அலோடு கிடையாதான். நெட்ஒர்க் வேறு இங்கே எடுக்க மாட்டேது. ஆமாம், ஃபோன் நெட்ஒர்க் சுத்தமாக கிடையாது எங்களோடது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரையும் கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. போனக்காடு பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் நைட்டு அலோடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. லாட்ஜும் கிடைக்க மாட்டுது. தெரு தெருவாக தேடிட்டு சுற்றிட்டு இருக்கோம். சீக்கிரமாக உங்களுக்கு நான் ரூமுக்கு போயிட்டு பேசுகிறேன். ரூம் கிடைச்சா അവിടെ ലോഡ്ജ് ഉണ്ട് എന്ന് ചോദിച്ചു നോക്കും. ആ റോഡ് സ്ട്രൈറ്റ് അങ്ങ് പോയാൽ 19 കിലോമീറ്റർ ഓടി വരണമെങ്കിൽ 5 പോകണമെങ്കിൽ അതല്ലെങ്കിൽ പാലോട് ഇവിടെ പോയാൽ പാലോട് പോയാൽ മതി. പാലോട് വിതിര പൊന്മുടി. താങ്ക്സ്. இங்கே லாட்ஜில் இருக்கிறவர் கூட சொன்னாரு அங்கே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. பிரைவேட் காரு பைக்லாம் அங்கே இருக்கிற அந்த பையனை கூப்பிட்டு போதுவான கிடைக்கல. அவனை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அவன் இறங்கி வந்துடுவாங்க. அவன் இறங்கி வந்துட்டேன்னா அந்த காரு கூட அலோ பண்ணுவோம், எதாவது பிரச்சனையும் கிடையாது. அவன் மேபி நான் மெசேஜ் அமைச்சிருக்காங்க, அவன் திரும்ப கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். கைஸ், கதை கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்குது. போனகாட் பங்களாக்குள்ளே போகவே முடியாதுன்றானுங்க. பகல்லையே அட்லீஸ்ட் அங்கே பர்மிஷன் கிடைக்கலன்னா பகல் வீடியோவாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் தான்
இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்தோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் நைட்டு 1:00 தான் வந்தோமே, அவ்வளோ பெரிய ட்ராவல். ஆஃப்டர்நூன் 12:00 கிளம்பி மிட் நைட் 1:00 தான் நாங்கள் ரெஸ்ட்டே எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருந்தும் காலையில் 5:00 எனக்கு முழிப்பு வந்துருச்சு. எப்படியாவது இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அது வரைக்கும் கண்டிப்பாக தூக்கம் வராது. காலையிலேருந்து நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பெர்மிஷன் வாங்குறதுக்கு. இப்போ கடைசியாக பேசின கால் தான் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்கு. போனக்காட்டில் மொத்தமே ஒரு 20 ஃபேமிலி கிட்டக்க தான் அங்கே இருக்காங்களாம் மேலே. ஸோ ப்ரைவேட் காரோ பைக்கோ எதுவுமே அங்கே அலோட் கிடையாது. நாங்கள் கேரளாவுக்கு வந்து 2 ஆச்சு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது போனக்காட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாதுன்னு. இந்த 2 நாங்கள் கடுமையான முயற்சி பண்ணி கடைசியாக நாங்கள் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு. 13 ஆன தாமஸோட பொண்ணு இறந்து ஆவியாக சுற்றுறான்னு எல்லாராலையும் சொல்லப்படுற அந்த போனக்காடு GB25 பங்களாக்குள்ளே போகிறதுக்கான தருணம் வந்துருச்சு. டூ டேஸ் கழிச்சு இந்த விளாக் கண்டினியூ ஆகுது. போனக்காடுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. போனக்காடை நோக்கி கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப டயர்டா இருக்கு, பட் இப்ப கொஞ்சம் ஓகே. யா, நேத்தும் ஷூட் இருந்தது, முந்தா நேத்தும் ஷூட் இருந்தது, பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஷூட் எதுவுமே எடுக்கல நான் ஃபீல் பண்றோம். இன்னைக்கு ஆக்சுவலா ஊரு கிளம்புறது, வேற ஊர் நாங்க பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். கேரளா வேலைக்கு வேற அதெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு கடைசியில போனக்காட்டுக்குள்ள நுழையறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. லாஸ்ட் நைட் தான் கிடைச்சது. போனக்காடுன்னு போர்டு போட்டிருக்கு. நேராக போனால் பொன்முடி, ரைட்டில் போனால் போனக்காடு. போனக்காடை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். டைம் இப்போ 4:00 ஆகுது. இங்கேருந்து ஏதோ லடாக் போகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கேயே இப்போ தான் நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ரோடு இங்கேயே இப்படி இருக்குது. இது ஒரு சிட்டி, இதை தாண்டினதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்கும். அப்போ அங்கெல்லாம் எப்படி இருக்க போது தெரில. அந்த அலோடே கிடையாது. அந்த ரோடு கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டார் ரோடு கம்மி தான், பட் மேலே போகிறதுக்கு அப்புறமா டார் ரோடு கிடையாது. கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்புறம் போகிறது. முடிய பண்ணுவோம். போனக்காட் ரொம்ப நாள் கனவு, நம்ம வந்து இன்னைக்கு அதை எடுக்கிறோம். போனக்காட் ரோடுன்னு போட்டிருக்கு. இந்த லெஃப்ட் சைட்லாம் வந்துட்டு எந்த ஒரு பேரிகார்டு மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கயிறு கட்டியிருக்காங்க, ஒரு ட்ரம்மு வச்சு. அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா. காத்து கம்மியா இருக்கு சேட்டா. மாஸ்க் வாங்கிட்டேங்க ப்ரோ. இந்த மலை மேலே அப்புறம் போனோம், அந்த உச்சி இருக்கு. ஆமா ப்ரோ, அந்த ஒரு பெரிய மரம் தெரியுது அந்த மேலே. ஆ, அங்கயா? ஆமா. ஓ மை காட், அப்படியா? ஓ மை காட். கொடூரமான ரோடும் பார்த்தோம், சூப்பரான ரோடும் பார்த்தோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே ஊர் மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம தான் போக போகிறோம். ரோடு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாரும். இங்கே கூட ரேஞ்சர் போர்டு போட்டிருக்காங்க. நாலு வரைக்கும் ரோடு இருந்தால் சூப்பராக இருக்கும். காடு இருக்கு இல்லையா? ஆ, அதுக்குள்ளே எல்லாம் சூப்பரான ரோடு இருக்குது. பட் அதுக்கப்புறமா தான் கஷ்டமாக இருக்கும். இந்த வீடெலாம் யாருக்கு ப்ரோ? அது ஏதோ ரிசோர்ட் மாதிரி இருக்கும். வீடெலாம் கிடையாது. எப்படியே போன காட்டில் தங்கிக்கலான்னு தோணுது. ஆ, தங்குவேன். எனக்குமோ இது சீரியஸாக வேற லெவலில் இருக்கு ஊர். கேரளா வந்து நான் ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். ஆமா, நான் கிளைமேட் சூப்பரா இருக்கும் ப்ரோ இங்க. பட் மேல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. அப்படியா? ஆமா ப்ரோ. இன்னும் கார்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்து கார்டு ஸ்டார்ட் ஆகுது கைஸ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க போகுது. இங்க இந்த இடமே வந்தோடனே எங்களோட வைபே மாறிடுச்சு. சரிங்களா? போட்டுருங்க கைஸ். ப்ரோ அவங்க வழிக்கு கூப்பிடுவாங்க, எடுக்கட்டுமா? சரி, மட்டும் இருக்காங்க. டூ டேஸா ரொம்ப கஷ்டப்பட்டு, வாயில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இங்க நாங்க போறோம். இப்ப நாங்க ரிட்டர்ன் போக வேண்டியது. நாங்க வேற ஊர் சூஸ் பண்ணி அங்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புற நேரத்தில் ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் திரும்ப எங்களை போனக்காடு கூப்பிட்டுது. ஏன்னா இன்னைக்கு போனக்காடு எடுத்துருக்க முடியாது. ரோடு மாறிடுச்சு. இங்கே பாருங்க, ரோடை பாருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வீடு அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வீடே கிடையாது. அப்படியா? கன்ஃபார்ம் கிடையாதா? ஒரு 5-6 கிலோமீட்டர்ல வீடே கிடையாது. ரெண்டு பக்கமும் காடு, நடுவில் ரோடு, அதுக்கு மேலே காடு. ஏர்பின் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. அப்படியா? அலமீன் போய் அங்க பேசிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்ச நேரத்தில் அப்டேட் பண்றேன்.
ஒரு ஆளை மட்டும் வர சொல்லியிருக்காங்க, வாசு அதனால உள்ள போயிருக்கான், என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி அல்லமீன் உள்ள போயிட்டான், இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டாங்க, அதனால வாசு அனுப்பிச்சு விட்ருக்கோம், என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க சொன்ன டயத்துக்கு நம்ம லேட்டாக வந்துட்டோம் கொஞ்சம், ஏன்னா ஒரு 3 மணிக்கு என்ன வர சொன்ன, 3:30 மணிக்கு வர சொன்னாங்க. அதான் அதான் நம்ம லேட்டாக வந்தது தான் தப்பு. லவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த ரோடு ஓகே மாதிரி தான் இருக்கு பாருங்க, இதுக்கப்புறம் மோசமா இருக்குமா? ஆமா அப்படியா? மேல போகும்போது இந்த ரோடு டென்ஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா எனக்கு விட மாட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. மேல இருக்கிற சொல்ல வந்தானே விட்டாங்க. ஆமாமா சொன்னனாலதான் விட்டாங்க, சொல்லியுமே நிறுத்திட்டானுங்க. பார்த்து பொறுமையா பெரிய வண்டி இதுக்கப்புறம் தான் வரும் நினைக்கிறேன். கைஸ் அப்படியே உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்கேன், கோணக்காடு செக் போஸ்ட் தாண்டியாச்சு, அவ்வளவு ஈஸி கிடையாது அந்த விஷயம். இன்னைக்கு நைட்டு அங்கேயே இருக்க போகிறோம், யாருமே போனக்காட் போனால் அங்கேயே தங்க மாட்டாங்க, நம்ம ஃபுல்லாக போனக்காட்டில் இருக்க போகிறோம். எனக்கு பிடிச்சிருச்சுன்னா 2-3 டேஸ் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். யானைக்கு அதாவது அங்கே தங்குறதுக்கு இடம் எல்லாமே கிடச்சி அங்கே இருக்க ஊர் மக்கள் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரெடி பண்ணி எனக்கு அங்கே கிடச்சிச்சுன்னா 2-3 டேஸ் அங்கே இருக்கலாம், தப்பு இல்லை. செக் போஸ்ட் தாண்டிதான் சொல்லுங்கள். நீ சொல்கிறது அவ்வளோ டஃப்லாம் இல்லை, ரொம்ப தப்புன்னு சொல்லி பயமாச்சு. எல்லாமே பேச்சு தான் பேச்சு கேட்க கூடாது கண்டிப்பா. என்னன்னா நம்ம லைஃப்ல கூட சக்சஸ் ஆயிடலாம், ஆளுங்க இல்லாம பேசி பேசிதான் எல்லாம் நெகட்டிவா ஹார்டா அவங்களால பண்ண முடியாது, பட் நம்மளால முடியும்னு நமக்கு தெரிஞ்சுன்னு அப்படின்னு. அந்த பையன் கூட நிறைய சொன்னாங்க இல்லையா ப்ரோ, இன்னைக்கு கீழே வரணும்னு சொன்னாரா? அங்க போட்டிருக்கான் ப்ரோ போர்டுல சிங்கத் எல்லாமே. நீங்க நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரி சேனல்ல என்னெல்லாம் பாப்பீங்களோ அத்தனை மிருகமும் இங்க இருக்குன்னு அங்க போர்டுல போட்டிருக்கு உள்ள அந்த ஸ்டேஷனுக்குள்ள. இங்க வரதுன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இதுக்கு மேல போய் அந்த போனக்காடு பெங்களாவில நைட்ல இருக்கிறதுன்றது அவ்வளவு அதுக்கு மேல கஷ்டமா இருக்கும். அது அவ்வளவு ஈஸியில இல்ல ப்ரோ அங்க இருக்கிறதுன்றது, ஆனா அதுதான் நம்ம பண்ண போறோம். ஆமா போற வரியில வந்துட்டு அருவியில இருக்கு ப்ரோ, குளிக்கிறதுக்கு ரிவர்லாம் இருக்குன்னு சொல்ல இருக்கு. குளிக்கிறப்ப ஏதாவது வந்து அட்டாக் பண்ணிருமா ப்ரோ? அது அம்மா சத்தியமாவா? எனக்கு அப்படியே இந்த ஊர்ல ஒரு வீடு செட் பண்ணி இங்கேயே தங்கலாம்னு இருக்காங்க. வைஃபை மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நெட்டே கிடையாது, வைஃப் இல்லாம கூட இருந்துருவோம், கால் கூட பண்ணுவாங்க. வைஃபை இருந்தா போதும் நீட்டா அந்த போனக்காடு தாமஸோட கெஸ்ட் இதே பங்களா மாதிரி ஒரு பங்களா கட்டிட்டு வாழ்ந்துருவேன். இங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ப்ரோ, போயிட்டுக்கப்புறம் இந்த இடத்துல வீடியோ எடுத்துட்டு இப்படி விளையாடிக்கிட்டு இருந்தோம்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் திடீர்னு இந்த சைடு ரவுண்ட்ஸ் வருவாங்கன்னா அப்போ நம்மளை திருப்பி அலோவ் பண்ணாமல் ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதெல்லாம் பண்ண வேணாம், நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஓ மை காட், இதில் ஓட்டுறதே கஷ்டம் தான். ஓகே பை கைஸ், see you soon. சிறிய கோவில் ப்ரோ, சின்ன கோவில் நிறுத்தலாமா? இங்க சைடு போடுறோம்.
ஜஸ்ட் இறங்கி என்னன்னா இது வந்து என்ன போனக்காட்டு தெய்வமா வரும்போது எதுவுமே கெட்ட விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு இங்க இறங்கி கும்பிட்டுட்டு போவாங்க. ஆமா நம்மளும் கும்பிட்டு இல்ல என்னன்னா ஏதாவது பிரச்சனை வராத இருக்கிறதுக்கு. என்ன சொல்றான் போல கைஸ், உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த இடம். ஏன்னு தெரில, எனக்கு சத்தியமாக தெரில. நிறைய மலைகளுக்கு போயிருக்கோம். இந்த ஊர் பர்டிகுலராக என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கு, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. ட்ரீம் மாதிரி இருக்கு இல்லையா? எனக்கு இங்கே வருவோம் நானே இல்லை, ஆனால் வந்து வரவே ஆனால் வர்றது அப்படி இருந்தா. ஆமாம், எனக்கு வீடியோ கூட ஓகே போங்களா அப்படின்ட்டு. ப்ரோ இது பாருங்க, ஓ மை காட், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகலாமா ப்ரோ? பாம்பு இருக்கும், பீகாக் இருக்கும், எல்லாம் இருக்கும் கைஸ். இங்கே வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு சீனிக்கான ஒரு பேஸை இப்போ பார்க்குறோம். தண்ணி வந்துட்டு இருக்கு அழகா. இந்த மாதிரி இருக்குதையா, இந்த மாதிரி இருக்குதையா, எப்படி இருக்கு? இந்த மாதிரி போடக்காட்டில் ஒரு பங்களாவை புக் பண்ணணும் ப்ரோ. மூலிகை தண்ணீர் அங்கே தண்ணி, இவ்வளோ தண்ணி ரெகுலராக வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல பாசம் பிடிக்கவே இல்லை, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே அப்படியே பாருங்களேன், எங்கேருந்து வருதுன்னே தெரியல. நல்லா இருக்கு. நடக்கும்போது சோழ தேசத்தில் பிரயாணிக்க போகிறோம். எல்லா தமிழ் சினிமாவிலும் இப்படிதான் சொல்றாங்க. இந்த கிராமம் தான், இவங்க எல்லாருமே தமிழர்கள், இதான் மேட்ரு. இது யாரும் மலையாளி கிடையாது, நம்ம ஆடு அங்கதான் இருக்கா. சர்ச்சி சர்ச்சி நம்ம ஆளுதான். நினைக்கிற மாதிரி வர முடியாது.
என்னன்னா நிறைய பேர் இருக்குங்க இல்லையா, அதனால லோடு நிறைய இருக்கிறதுனால வண்டி போகிறதுக்கு கூட கஷ்டம். எல்லா இடத்துலயும் இறங்கிடணும், இறங்கிட்டு நடந்து வரணும். ஒரு ஆள் விழுத்து போயிடலாம். இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமாடா? எந்த இடத்துக்கு நம்ம போறது? கொஞ்சம் தூரம் தான் இந்த ரோடு, இந்த ரோடு கூட இருக்காது. அதுக்கப்புறம் எல்லாம் ஆஃப் ரோடு தான். நடந்து போக அந்த அந்த பைன் ட்ரீ இருக்குதா பாத்தீங்களா, அங்க போகணும். நம்ம போனா 8-10 கிலோமீட்டர் இருக்கு. 8-10 கிலோமீட்டர்? ஆமா, அது ரோடு இந்த மாதிரி கிலோமீட்டர் என்ன ஷார்ட்கட் ஏறி போக பட்டும் இல்ல. கரடி வருதுன்னு சொல்றாங்க. நாளை காலையில ரொம்ப ஜாலியா இருக்கு. டான்ஸ் போடு, நீங்க ஒரு குடிசை வீடு போட்டு குடுத்துறீங்க. வாசு ப்ரோ, அந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பாக்குறீங்களா, அதுதான் அந்த போனக்காடு பெங்களாவோட சிம்பிள். ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துலதான் அந்த பொண்ணு நிக்கும் சொல்லுவாங்களே, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தானா? ஊமை இங்க பாக்கிறேன், கரெக்டா நான் உங்களுக்கு காட்டுறேன். இருக்கு இருங்க, இந்த சின்னது. வாவ் ப்ரோ, அப்படியே நான் வீடியோஸ்லயும் போட்டோஸ்லயும் பார்த்தது அப்படியே போய் பார்த்தா அவ்வளவு பெரிய ட்ரீயா இருக்கும். இங்க இருந்து பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சு. அவர் மிகப்பெரிய ஸ்டோரி என்னன்னா, வந்துட்டு இங்க எங்கேயுமே கரண்ட் கிடையாது. இப்பதான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடிதான் கரண்ட் எல்லாம் வந்தாங்க. பட் என்னன்னா, இங்க எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. இப்ப நாங்க ஏன் அங்க போகலன்னா, இங்க வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி இப்ப கூட இல்ல. ஒரு 1 hour கழிச்சுதான் வருமா, டைமிங் இருக்கு போல இருக்கு. சம்திங் ஏதோ எனக்கு சரியா தெரியல. அது வந்தோன்னா எங்க பேட்டரிஸ் எல்லாம் ட்ரையா இருக்கு. ஏன்னா நாங்க ஊருக்கு கிளம்புறதா இருந்தோம் நேற்று நைட்டு ஷூட் முடிச்சுட்டு. ஸோ ட்ரையா இருக்கிற பேட்டரிஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு லைட்டெல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இங்கே இருந்து கிளம்பணும். வாடா தம்பி. ஐஸ் டீ கடையில் இருக்கோம். அலுமினியம் இங்கே நின்றுட்டுருக்காரு. இங்கே இப்படி தான், இங்கே வந்து இந்த மாதிரி விஷயம் தான் ஐஸ் கிடச்சிருக்கு. டீ கொடுத்துருக்காங்க 4-5 டீ. பால் கஜடா, பால் கஜடா சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும், அப்படியே இங்கே வாழ்ந்துடலாம். ஆ, நான் குடிக்கிறேன்டா, இல்லை ஆஃப் பண்ணிருங்கடா, நான் டீயே தின்னுக்கிறேன்டா. கேக் கேக் வேணாம்ப்பா, கேக் வேணாம். நீங்கள் சார் ஓகே, இங்கே இருக்கவங்களுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஒயின் ஷாப், கேம் ஷாப், உங்களுக்கு ஒயின் ஷாப்லாம் கீழே வந்தீங்களா? இருந்த அங்கே வந்து தான் நீங்கள் எல்லாம் வாங்கணும். அங்கே போய் பாட்டில் வாங்கிட்டு வரணும், கஷ்டம் ரொம்ப. ஆமாம், இங்கே வரும்போது நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர எனக்கு கலையின் மீது காதல் வந்தது. இன்னும் 2 days தான் நம்மளோட ஹவுஸ். ஆமாம், எப்படி இருக்கு ப்ரோ ப்ளேஸ் எல்லாம்? வேற மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு. வேற மாதிரி அங்கே இருக்குல்ல கைஸ், போனக்காட்டில் இருக்கிற மேனேஜர் கிட்ட வேலை செஞ்சாங்கல்ல, அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இங்கே தான் இருக்கு. டீ ஃபேக்டரி எங்க? ஜூலி, ஜூலி இங்கே வந்து கரண்ட் கிடையாது. ஏன் ப்ரோ? மெழுகுபத்தியில தான் நாங்கள் வாழ போகிறோம். கேமரா திருப்பதை, கேமரா திருப்பதை. அவங்க என்ன கொண்டு வராங்க ப்ரோ? சேஃப்டி முக்கியம் பிகிலு. இதெல்லாம் எடுத்துட்டு போனாதான் சேஃப்டு. விலங்குகள் வரதுக்கா? இல்ல, விலங்குகள் வரலாம், பேய் வரலாம். லக் இருந்தா பேய் வரும், லக் இருக்கும். ஓகே, கரடி எல்லாம் வரும்னு சொல்றாங்க. நிஜமா ப்ரோ? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஃபாரஸ்ட் ஏரியா, அதனால கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். கைஸ், பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரா இன்னைக்கு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறுறதுக்கே 10:00 ஆயிடும். வர வழியில வீடியோ எடுப்பீங்களான்னு கேக்குறேன். எடுப்பீங்களா? Who is the best driver? இருக்கணும். லைட்டு வெளிச்சம் எங்கே படுதோ அதில் கார் ஓட்டணுன்றாங்க. இப்போ 4,500 feet எபோ சி லெவலுக்கு மேலே இருக்கிறோமோ பாருங்க. இங்கெல்லாம் யானை வருது. ஓ, யானை, யானை பகுதி. ஆமாம், பஞ்சரம் ஒன்றுமே தெரியும்.
பயம் அதிகமா வருது எனக்கு. போயிடலாம் எனக்கு கரண்டி வேற இருக் சொல்றாங்கண்ணா. உள்ள உள்ள கேக்குதுடா, சீக்கிரமா போய் எடுத்துட்டு போயிடலாம்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஸ்கேமியரா ப்ளீஸ்.